ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற தோட்டத்தில் கழனிகளில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். என்னால் மொத்த செடியும் வந்து மொத்த இங்கே என்னென்ன இருக்குதுன்னு கவர் பண்ண முடியல. பக்கத்தில் இன்னொரு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதில் இல்லாத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் இங்கேயும் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் நிறைய வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டில் பொட்டல் அப்படின்ட்டு ஒரு வெஜிடபிள் காட்டியிருப்பேன். அதுதான் இது, இங்கே பாருங்கள். கோவக்காய் கிடையாது, இதுக்குள்ளே வந்து ரொம்ப பெரிய பெரிய விதைகள் இருக்கும். இதில் வந்து இவங்க இனிப்பு சட்னி, அதுக்கப்புறம் பொரியல் எல்லாமே பண்ணுறாங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக பந்தல் போட்டிருக்காங்க பாருங்கள். நின்றுக்கிட்டே இப்படி பறிக்கிற மாதிரி போல் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களா? என்ன, நான் பார்த்ததில்லை, அதை உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன். எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம கோவக்காய் பழுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலது மிஸ் ஆகும் இல்லையா, அதெல்லாம் பழுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு காட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிட்டே போய் காட்டுறேன். இதை பாருங்கள், இது பொட்டல் அந்த சப்ஜி. இப்போ பாருங்கள், வண்டியில் ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க, வெஜிடபிள் தான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இதெல்லாம் கத்திரி செடி தான். ரெண்டு கல் வச்சுருக்காங்க, நடுப்புற ஒரு மூங்கில் வச்சு இந்த மாதிரி பந்தல் போட்டிருக்காங்க. கீழே வந்து மூங்கில் வந்து அடித்து அதில் வந்து கயிறு கட்டி பந்தல் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து முள்ளங்கியா என்னன்னு தெரியல, அது போட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காலிஃப்ளவர் அறுவடை பண்ண இடம் மாதிரி இருக்குது. காலிஃப்ளவர் தான் நினைக்கிறேன். வாங்க, அங்கே ஏதோ போட்டிருக்காங்க, நல்லா வளர்ந்துருக்கு. காலிஃப்ளவர் தாங்க அறுவடை பண்ணிட்டு நல்லால அதெல்லாம் போட்டிருக்காங்க. காலிஃப்ளவர் போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட். அது காலிஃப்ளவர் தான் நினைக்கிறேன். இது பாருங்கள், வெங்காயம், வெங்காயத்தால் வெளியில் தெரியுது, வெங்காயம்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்குது, தெரியுதுங்களா, வெங்காயத்தால். இது பூராமே அதான் போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், கடுகு தோட்டம். அதுக்கடுத்து இது என்னன்னு தெரியல, வெறும் பார்க்குறதுக்கு புல் மாதிரி தான் இருக்குது. மாட்டுக்கு எதனா வளர்க்குறாங்களா என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. பாருங்க, இது வந்து கத்திரிக்காய், மறுபடியும் கத்திரிக்காய் அகெயின். அதுக்கடுத்து பாருங்க, இதுதான் நான் பார்த்ததில்லை, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பட் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு. பாருங்கள், காலிஃப்ளவர், ஹே சூப்பராக இருக்குது. இது குட்டியாக இருக்குது, மற்றதெல்லாம் இன்னும் வளரல சிலதெல்லாம். இதை பாருங்கள், இதெல்லாம் காலிஃப்ளவர் செடி தான். காலிஃப்ளவர் இன்னும் வரலையா, இல்லை கட் பண்ணி வரல? வரல, குட்டியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலையே. இது பாருங்கள், இதோ காலிஃப்ளவர் இருக்குது, இன்னும் வளரணும், குட்டியாக இருக்குது போல். பாருங்கள், இதெல்லாம் காலிஃப்ளவர் தான், முழுக்க காலிஃப்ளவர். அதெல்லாம் கத்திரிக்காய். அங்கே பாருங்கள், பப்பாளி மரம், அது முழுக்க பப்பாளி மரம். அங்கே நிறைய காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ புல் வளர்ந்துருக்கு, இது தெரிஞ்சே தான் வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய புல் இருக்குது மாட்டுக்காக அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. பாருங்கள்,
கடுகு செடி, கத்திரிக்காய் செடி, கடுகு செடி தான் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அங்கெல்லாம் கூட நிறைய போட்டிருக்காங்க, நல்ல டார்க் க்ரீனில் தெரியுது பாருங்கள், அதெல்லாம் காலிஃப்ளவர். ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா நிறைய காலிஃப்ளவர் செடி அது அங்கே இருக்குது. நான் இந்த பக்கம் கோஸ் இருந்ததையே பார்க்காம விட்டுட்டேன். எவ்வளோ கோஸ் நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், பறிக்காமல் இருக்காங்க. இது வந்து காலிஃப்ளவருக்கு நடுவில் இருந்துச்சு போல், காலிஃப்ளவரு அதெல்லாம் பறிச்சுட்டு விட்டுருக்காங்க. இது பாருங்கள் கோஸு. நான் இது வரைக்கும் இந்த கோஸ் செடி, காலிஃப்ளவர் செடி அதெல்லாமே பார்த்ததில்லை. உங்களுக்கு காட்டணும்னு வந்து நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். என்ன இந்த மாதிரி புது புது செடி காய்கறி வகையெல்லாம் பார்க்க வச்ச எல்லா பெருமையும் உங்களையே தான் சேரும். பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த வெஜிடபிள் பார்க்க இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு காட்டினதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நானும் தெரிஞ்சுக்குவேன். எப்படி இருக்குது பாருங்கள். போகிற வழியில் டிராகன் பழம் தோட்டம் இருந்துச்சு, அதுவும் போட்டிருக்காங்க. நல்ல கிராமம், நிறைய செடிகள், நிறைய தோட்டங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போகலாம் வாங்க. அடுத்ததாக அந்த தோட்டத்தை தாண்டி வந்துட்டோம். எவ்வளோ கொய்யா மரம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து வருஷம் 365 நாளும் கொய்யாக்காய் கிடைக்கும். இந்த பாருங்கள் கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சின்ன செடியாக தான் இருக்குது, அதில் நிறைய கொய்யாக்காய் காய்க்குது. இங்கே போகிற வழி முழுக்கமே நீங்கள் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா, போகிற வழி முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய கொய்யா செடி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் கொய்யா செடி இப்போ நீங்கள் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கார் வருது, இருங்க கிராஸ் பண்ணி போகலாம். இந்த பாருங்கள் ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி கொய்யா செடி இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே குட்டி குட்டி செடியாக தான் இருக்குது, ஆனால் அதில் வந்து காய்கறி வந்து காய்ச்சிருக்கு. இவங்க வந்து வெட்டி வெட்டி விட்டுகிட்டே இருக்காங்க, பெருசாக ஆக விடாமல். அப்படியே பாருங்கள் பக்கத்தில் வாழைத்தோப்பு இருக்கா, ரொம்பலாம் நம்ம தள்ளி போக தேவையில்ல. நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் திருமண பக்கமெல்லாம் கொய்யா தோப்பாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் கொய்யா தோப்பெல்லாம் நான் பார்த்ததில் வந்து நல்லா அடர்த்தியாக அகலமாக ஹைட்டாக இருக்கும் கொய்யா செடியெல்லாம். இங்கே வந்து நிறைய கொய்யா செடி இருக்குது. இவன் வேற ஒருத்தன் இந்த கூகுள் மேப் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான். இருங்க அடுத்தது இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு அதே மாதிரி ஒரு கொய்யா தோப்பு. இந்த பாருங்கள் இதுவும் கொய்யா தோப்பு தான். பாருங்கள் நீங்கள் திருமண பக்கமெல்லாம் கொய்யா தோப்பு பார்க்கலாம் வெஸ்ட் பெங்கால் வந்தால். எவ்வளோ கொய்யா மரம் இருக்குது பாருங்கள், காட்டிக்கிட்டே இருக்கலாம் போல். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னாலும் அப்படியே கொய்யா தோப்பு தான் இருக்குது, தெரியுதா என்னன்னு தெரில அந்தளவுக்கு. இதுவுமே கொய்யா தோப்பு தான். எந்த பக்கம் திரும்பினாலும் மறுபடியும் பாருங்கள் இதோ ஒரு கொய்யா தோப்பு. நம்ம மூவ் ஆகிட்டு போகிற ரெண்டு பக்கமும் கொய்யா தோப்பு தான் இருக்குது, இதுவும் கொய்யா தோப்பு தான் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற புது புது வெஜிடபிள் இருக்கிற கழனியெல்லாம் நம்ம போய் பார்த்தோம். இப்போ நாங்கள் பைக்கில் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.